<laughs> You're very beautiful. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக்காம பேக் டு மை யூடியூப் சேனல் நீங்கள் வந்து வந்து பார்த்து பிரபில் வந்து பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங்க இப்படி வந்து ரொம்ப ஷார்ட் அனுப்ச்சுடா நீங்கள் வந்து வந்து பார்த்த மாதிரி அந்த பிக்கு இடத்துல வந்து உங்கள் பிக்கை நீங்கள் வந்து ஷார்ட் அனுப்பிச்சு பண்ணி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி எடிட் பண்ண சொல்லிட்டு முடிஞ்சாலும் இந்த வீடியோ டீட்டெயில் வந்து பார்த்தாலும் இந்த எடிட் பண்ண பார்த்தா உங்களுக்கு அரை ஆப்பிள் பார்த்தா இன்ஸ்டாவோட பயோ இருக்குது கூட அந்த ஆப்பில் ஃபஸ்ட்டு ஆப்பிள் சார் பண்ணி ஆப் வந்து ஓன் பண்ணி ஆப் பண்ணி ஓப்பன் பண்ணு பார்த்தீங்கன்னா பேசிக்கா பசங்க கேட்கா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுவேன் இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மாஃபஸ் ஒரு ஷேகர் பச வந்து மேக் பண்ணிப்பேன் இதுக்கு நான் டேரக்ட் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து இருக்காது எப்படி வந்து லிங்க் வந்து ஃபைன் பண்ண சொல்லி ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும் நீங்கள் வந்து ஃபார்த்து வந்து ஃபைன் பண்ணி ஆப்ல வந்து இம்போர்ட் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் வந்து டெய்லி வாட்ச் தான் வந்து இம்போர்ட் தெரியும் ஃபஸ்ட் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் டைம் வந்து ரீட் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ண புக் மாப்ஸ் வந்து ஒன்றும் ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க ஓபன் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன் இங்கே வந்து மேலே யாராவது டேட் பண்ணி வந்துட்டு இருக்கேன் ஓகே அது வந்து உங்களுக்கு வந்து ஷேகாகிட்டு இருக்கும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கு மேலே பார்த்தா ஒரு சர்க்கிளுக்கான லேயர் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குரூப் லேயர் பார்த்தா ஒரு லென்த்தாக இருக்கும் அந்த லென்த் குரூப் லே தான் நீங்கள் வந்து பிக்க வந்து எடிட் பண்ணணும் சிம்பிளாக அந்த குரூப் ஒன் லேயர் வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் கேட்டே பார்த்தா எடிட் குரூப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் பாருங்கள் அது வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணுற மாதிரி லைட்டாக வந்து ஒன் 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 டச் அஜ்ஜஸ் பண்ணாத மாதிரி ரவுண்ட் ரேஜனுக்கான லேயர் இருக்கும் லேர்ல நீங்கள் வந்து பிக் வந்து அட் பண்ணி எப்படி ஆட் பண்ணலாம் ஸ்டார்டிங்ல வந்துருங்க இந்த கிரீன் கரில் ப்ளஸாக செலக்ட் பண்ணிட்டு மீடிய வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் எடிட் பண்ண போகிற பிக்கு அந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அந்த வந்து செலக்ட் பண்ணுங்கள் கரெக்டாக மீடியாவை சூஸ் பண்ணிணா நீங்கள் கிராப் பண்ண பிக் வந்து டவுன்லோட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே டவுன்லோட்ஸ்லாம் இருக்குது நான் வந்து பிக்கு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் பிக் வந்து சூஸ் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு இருக்கிற பசங்களுக்கு பண்ணி பிக் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி முடிச்சோடனே இந்த பிக் வந்து நம்ம லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லாஸ்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணி போயிடுங்க இப்போ அந்த பிக்கை லே செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி எக்ஸ்பிளண்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த பிக்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ரேஜென்ட்டுக்கு கேட்க சைடில் வந்து டவுன்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணி மாதிரி வந்து ஃப்ரேம் வந்து செட்டாக நெக்ஸ்ட் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மூணு ரசமில் போயிட்டு கடக மூணு ரசம் போயிட்டு உங்கள் ஃபேஸ் உங்களுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் வந்து எந்த கிளியராக தரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிங்க நான் வந்து அளவுக்கு வந்து செட் பண்ணிக்கிறேன் ஓகே நான் இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துக்கலாம் பேக் வந்து செக் பண்ணிணா கரெக்டாக பார்த்தா செட் ஆகிடுச்சு இங்கே கொஞ்சம் செட் ஆகிடுச்சு இப்போ செட் ஆகி முடிஞ்சுங்கன்னா பார்த்தா அதில் வந்து ஒரு மூவ் இருக்கும் அது எப்படி எப்படி வந்து மூவ் கொடுத்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் டு செவன்டின்னு போயிடுங்க போய்ட்டு ப்ளஸ் எங்கே பண்ணுங்கள் மீடியா வந்து ஓபன் பண்ணுங்க ஓபன் பண்ணிட்டு எடிட் பண்ண போகிற பிக்கை வந்து ஆட் பண்ணிங்க லைனாக கண்டினியூஸாக நீங்கள் வந்து வேறு வேறு பிக்கை ஆட் பண்ணதா இருந்தால் ஒவ்வொரு புக் மார்க்காக நீங்கள் வந்து பிக்கை வந்து கட் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணுறதாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் புக் மார்க் போய்ட்டு நெக்ஸ்ட் பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு மல்டி பிக்காக யூஸ் பண்ணுறது அந்த இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு புக் மார்க்காக நீங்கள் வந்து பிக்கு வந்து கட் பண்ணி பண்ணிக்கிறது ஆட் பண்ணாதான் உங்களுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ண சொல்கிறதை வச்சு நான் வந்து ஒரே பிக்கில் வந்து வந்து நான் வந்து எப்படி வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு க்ளியர் பண்ணி நான் வந்து சொல்லிடுறேன் இப்போ வந்து சண்ட்ராக கட் ஆஃப் செலக்ட் பண்ணி வந்து கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓகே பார்த்தா நான் வந்து கட் பண்ணி ஆச்சு கட் பண்ணி முடிச்சோடனே கீழே பார்த்தா ஒரு அந்த ஓப்பன்கான லேயருக்குதுல அந்த லேர் வந்து லாங் ப்ரஸ் பண்ணி நீங்கள் வந்து மேலே அந்த இமேஜுக்கு மேலே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டுருங்க இதே மாதிரி இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே அந்த இமேஜுக்கு மேலே வந்து அந்த லேர் வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிவிட்டுருங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ண சொல்லுறது வந்து பார்த்துக்கலாம் ஓகே இது மாதிரி செட் பண்ணி முடிச்சுன்னா நம்ம எஃப்ட்டாக வந்து ஆட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேக் வந்துங்க பேக் வந்துட்டு ஷேக் ஆட் வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லேயர் இருக்கும் இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் காப்பியில் வந்து போயிடுங்க இப்போ வந்து காப்பிலர் வந்து க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணிட்டு நான் சொல்கிற எல்லா லேருமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த எஃபர்ட் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தா ஜீரோ எயிட் டூ டூ சிக்ஸ் அது சைடில் பார்த்தா இப்போ தான் மூவ் பண்ண சொல்லும் இங்கே ஒரு லேயருக்குள்ள கண்ணாயகன் போட்டு இந்த லேயர் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு சைடில் கண்ணாய்கான் மாதிரி அது வந்து லாங் ப்ரஸ் பண்ணுங்கள் இந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட் டிஃப்டின் ஒரு லே இருக்கும் அதுவும் செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டென் இஸ் டுவெண்ட்டி டூ அதுவும் சைடில் செலக்ட் பண்ணிங்க கிளிக் பண்ணாவே செலக்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு இன்ஸ் டூ ஜீரோ டூ செலக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும் ஃபிஃப்டின் டூ ஃபிஃப்டீனில் அது வந்து சைடில் வந்து செலக்ட் பண்ணி இது மாதிரி வந்து கிரீன் கலர் செலக்ட் ஆகி முடிச்ச உடனே இப்போ ஏற பார்த்து ஒரு பெஸைன் போட்டு டபுள் லே ஒரு மாதிரி டச் பண்ணுற பாருங்க அது வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணாங்க பேஸ்ட் ஆன் சைட் பார்த்தா ஒரு ஸ்மாலாக ஒரு ஏற மாதிரி ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் அதுக்கே டவுன்ல அதுவும் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண மாதிரி ஷீட் வந்து ஓன் ஆகும் இல்லை அந்த பக்கெட் மாதிரி க்ரீன் கலர் கிளிக் பண்ணி ஒயிட்லேஜ் சேஞ்ச் பண்ணி கிளிக் பண்ணால் ஒயிட்டில் சேஞ்ச் ஆகும் இப்போ டைம் ஆஃப்னு கிளிக் பண்ணி ஒயிட்டில் சேஞ்ச் பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட் ஆஃப் கிளிக் பண்ணால் இப்போ அந்த எஃபெக்ட் வந்து அந்த லேருக்கு வந்து ஆட் ஆகிடும் ஆட் ஆகி முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ண பண்ணால் இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண எல்லா லேயர்லுமே இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் சிம்பிளாக அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபில் கம்பஸ் ஃபில் கம்பஸ் என்ன சொல்லிட்டு ஃபிஃப்த் ஒரு ஆஃப் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிங்க நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க பேக் வந்து ஷேர் கட் பஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க பண்ணிட்டீங்கன்னா இப்போ தான் செகண்டாக ஒரு லேர் இருக்கும் இந்த லேர் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி லேர் வந்து கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிட்டு சிம்பிளாக பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக்மா ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க இப்போ ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்க ஸ்க்ரோல் பண்ணனே இப்போ நம்ம வந்து முன்ன ஒரு லேயர் வந்து இது மாதிரி ஓப்பனர் ஒரு லேயருக்கு ஒரு இமேஜ் இருக்கு அந்த இமேஜ் எங்களுக்கு செலக்ட் பண்ணணும் கரெக்டாக செவன் இஸ்ட் டு சிக்ஸ்டீன் ஒரு லேயர் இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ண டென் ஸ்டுபுள் ஜீரோ ஒரு லயரு நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ண டுவெல் டெஸ்ட் ஸீரோ டுவெல் ஒரு லேயருக்கு இப்போ நெக்ஸ்ட் பார்த்தா லாஸ்ட் பார்த்தா ஃபோர்ட் டுவெல் ஒரு லாயிருக்கு செலக்ட் பண்ணிங்க செலக்ட் பண்ணி லயர் யார் போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபோன் அதே மாதிரி தான் கலர் ஆஃபீஸில் போயிட்டு ஃபேஸ் டைமில் போயிட்டு கலர் ஆஃப் டைம் ஆஃபீஸில் ஒயிட் மட்டும் பேஸ்ட் ஆஃப் கிளிக் பண்ணி ஃபைவ் வந்து பேஸ்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சினா இந்த மாதிரி பார்த்தா ஒரு இமேஜ் வந்து ஃபேஸ் வந்து க்ளியர் தெரியாது இப்போ நம்ம வந்து ஒன்ஸ் டே பேக் வாட்டி வந்து லேயர் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபிங்கரில் வந்து ஃபேஸ் வந்து அந்த ஓப்பன் ஆக சொல்ல கிளியராக தர மாட்டிங்க நீங்கள் செட் பண்ணிங்க சிம்பிள் தான் ஒவ்வொரு லேயரா போய்ட்டு சிம்பிளாக வந்து ஃபேஸ் வந்து கிளியாக தரக்கு மூணு மூணு செட் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க பேக் வந்து ஷேர் ஆட் பஸ்ஸு ஓப்பன் பண்ணா தேடாக ஒரு லேயர் இருக்கும் இப்போ அந்த லேர் செலக்ட் பண்ணிட்டு லேர் காப்பிட்டு போவோங்க காப்பி லேர் கிளிக் பண்ணுங்கள் சிம்பிளாக பேக் வந்து பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ வந்து எந்தெந்த லேயருக்கு வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணாமல் இருக்குன்னு பாருங்கள் அந்த லேரில் வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக நைன்ஸ் டூ ஜீரோ ஒன்ல ஒரு லேர் இருக்கு நெக்ஸ்ட்டு லெவன்ஸ் டூ ஃபிஃப்டினில் ஒரு லே இருக்கு நெக்ஸ்ட்டு தேர்ட்டின்ஸ் டூ தேர்ட்டினில் ஒரு லே இருக்கு அதுதான் நெக்ஸ்ட் வந்து நம்ம லேர் காப்பில் போய்ட்டு சிம்பிளாக அந்த எஃபெக்ட் வந்து இதுக்கு வந்து இந்த லேர் வந்து நம்ம செலக்ட் பண்ணல இருக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு அந்த ஃபில் அந்த திரியாஸ் பண்ணிட்டு ஃபில்காம்ஸில் வந்து கிளிக் பண்ணி வந்து மறந்துடாதீங்க எல்லா எல்லாருக்குமே நெக்ஸ்ட் வந்து ஷேக் ஆட்ரஸ் ஓவன் பண்ணி உள்ள பார்த்தா ஒரு ஃபோர் த்ரீ சிசி இருக்கான ஆப்ஷன் த்ரீ லேயர் செலக்ட் பண்ணிட்டு லேர் காப்பியில் போயிட்டு காப்பி த்ரீ லேர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க பேக் வந்துட்டு புக் ஆப்ஷன் ஓவன் பண்ணிட்டு ஸ்டார்டிங் இருக்கணும் லேர் காப்ஷில் போயிட்டு பேஸ்ட் டேராக கிளிக் பண்ணால் அந்த லேயர்கான சிசி வந்து ஆட் நான் வந்து சொன்னேன்ல இந்த ஃப்ளீ ஃபிளிப்புக்கான குரூப் ஆன லேயர் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ண சொல்லிட்டு ஸ்க்ரோல் ஸ்க்ரூல் பண்ணி ஆட் பண்ண சிசியில் டாப்பில் ஒரு வந்து கிளிக் பண்ணுங்கள் சைடில் வந்து பிளாக் கலர் இருக்குது அந்த டாப்ல இருக்கே செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்டில் பண்ணிணா ஒரு த்ரீ ஹேர் செலக்ட் பண்ணிட்டு இந்த காஃபி அவர் கிளிக் பண்ணி இந்த டூ லேயர் வந்து எஃபர்ட்டு வந்து காப்பி பண்ணிங்க நெக்ஸ்ட் இந்த குரூப் லேயர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க எஃபெக்ட் போய் ஃபேஸ் பண்ணிட்டு இந்த கண்ணாய்கான் வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரோவில் பார்த்து அதுக்கான மூவ் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டு இருக்கும் எந்த எந்த டிஃப்ரெண்ட்டு சேஞ்சும் இருக்கும் அது சிம்பிளாக இப்போ மேலே பார்த்துங்க யாருக்கான பட்டன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக ஆட் ஆகும் செக் பண்ணிவிட்டு இருக்கிற எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரஸ்ட்டிங் நான் வீடு நம்பி பண்ணலாம் தேங்க்ஸில் வச்சுக்கோங்க டேடா வை